அண்ணாமலையின் கண்முன்னே பாஜகவின் பிரச்சார கூட்ட மேடையில் தமிழ் தாய் வாழ்த்து பாடல் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது பேசுபொருளாக மாறியுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் தேர்தல் தேதி நெருங்கிவிட்டதால் கட்சிகளின் முக்கிய தலைவர்கள் பிரச்சார பணிகளை முடுக்கிவிட்டுள்ளனர். பாஜக சார்பில் கர்நாடகாவில் தேர்தல் துணை பொறுப்பாளராக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த சில மாதங்களாகவே இந்த பணிகளில் தீவிரம் காட்டி வரும் அவர் தற்போது அம்மாநிலத்திலேயே முகாமிட்டுள்ளார். அம்மாநிலத்தில் IPS அதிகாரியாக பணிபுரிந்த அனுபவமும் மக்களிடம் நல்ல அறிமுகமும் அவருக்கு இருக்கும் காரணத்தினால் அவரிடம் இந்த பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. தற்போது அவர் பிரச்சார கூட்டங்களில் கலந்து கொண்டு கட்சி வேட்பாளர்களுக்காக வாக்கு சேகரித்து வருகிறார். நேற்று கர்நாடகாவின் சிவமோகா நகரில் பாஜக பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இதில் சிவமோகாவின் பாஜகவை சேர்ந்த MLA ஈஸ்வரப்பாவுடன் அண்ணாமலையும் கலந்து கொண்டார். பிரச்சார கூட்டம் துவங்குவதற்கு முன்பாக அங்கு தமிழ்தாய் வாழ்த்து ஒலிபரப்பப்பட்டது. அப்பகுதியில் தமிழர்கள் அதிகளவில் வசித்து வருவதால் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் ஒலிபரப்பப்பட்டது. இந்நிலையில் தமிழ்தாய் வாழ்த்து ஒலித்துக் கொண்டிருந்த போது திடீரென ஈஸ்வரப்பா பாடலை நிறுத்தும்படி விழா ஏற்பாட்டாளர்களிடம் கூற பாடலும் நிறுத்தப்பட்டது. பின்னர் மைக் அருகே சென்ற அவர் யார் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை ஒலிபரப்பியது என்றும் சற்று கோபத்துடன் கேள்வி எழுப்பினார். தமிழ்தாய் வாழ்த்து பாடல் பாடிக்கொண்டிருந்த போதே அப்பாடலை நிறுத்தும்படி செய்த KS ஈஸ்வரப்பாவின் செயல் கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியிருக்கிறது. இச்சம்பவம் நிகழ்ந்த போது அண்ணாமலை மேடையில் நின்று கொண்டிருந்தார். எனினும் தமிழ்தாய் வாழ்த்து நிறுத்தப்பட்டதற்கு அவர் எதிர்வினை ஏதும் ஆற்றவில்லை. கர்நாடகாவில் தமிழக பாஜக தலைவர் முன்பே தமிழ்தாய் வாழ்த்து அவமதிக்கப்பட்டது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது. இந்த வீடியோ சமூக வலைதளங்களிலும் வேகமாக பரவி பல்வேறு விமர்சனங்களை பெற்று வருகிறது.